போன் எடுங்க. ஹலோ, ஏய் பிரதீப் வந்தானடா. வினய், தெரியாதம்மா? இல்ல இல்லையா? நீ என்ன என்னமா வந்தா உடனே போன் பண்ண சொல்றேன். அமுதா, வினய், அமுதா எங்க? தெரியாதம்மா, தெரியாது. அமுதா எங்க? உனக்கு தெரியாது. வினயன், என்ன பார்த்து பேசு. அமுதா எங்க? தெரியாது. அமுதா எங்கன்னு தெரியாதா? சொல்லு எங்க. அமுதாவும் பிரதீப்பும் பஸ் பிடிச்சு போயிருக்காங்க. எங்க? ராமேஸ்வரம். நிஜம் பேசுறியா? தாத்தா கிட்ட இருந்து ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் சொல்லி பணம் வாங்கி டிக்கெட் எடுத்து போயிருக்காங்க. கணேசன், நீங்க பணம் கொடுத்தீங்களா? அடுத்த ஸ்டாப்ல இறங்கி திரும்ப போயிடலாமா? திரும்ப போக பஸ் கிடைக்கலனா? பாத்ரூம் வருது, அவசரமா வருது. ஏதாவது பயங்கரமா நினைச்சுக்கோ, போயிடும். போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்களா? இப்போ எதுக்கு ராமேஸ்வரம் போறோம்? அங்க யார் இருக்காங்க? என் அம்மா. உங்க அம்மா மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. நேத்து கூட அவங்களை டிவில பார்த்தேனே. அது என் அம்மா இல்ல, என் நிஜ அம்மா. ராமேஸ்வரத்தில் இருக்காங்க. பேரு ஷியாமா, எம்டி ஷியாமா. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஷாமா, மாங்குளம் கிராமம், ஸ்ரீலங்கன் அகதி, April 3rd, 1991. ஒரு பெண் குழந்த சுகப்பிரசவத்தில் பிறந்தது. 2.5 kgs. ஆனால் அவங்க இங்கே இல்லையே. அவங்க எங்கே இருப்பாங்க? அவங்களுக்காக நாங்கள் மெட்ராஸ்லும் வந்திருக்கோம். அவங்க எங்க இருப்பாங்க யாருக்கு தெரியும்? நீங்க யாரு? உன் பேர் என்ன? உங்க அப்பா அம்மா பேர் என்ன ஞாபகம் இருக்கா? எங்க பொண்ணு அமுதா இங்க வந்திருக்கா. எங்க இருக்கா? அமுதாவா? ஆமா. ஓ, நீங்க தத்தெடுத்த பொண்ணா? நம்ம கேம்ப்ல போறன பொண்ணா? நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். அம்மா இங்க இல்லப்பா. இதுதான் அம்மா, நான் தான் அப்பா.
என் அம்மா இங்கப்பா. 9 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். யாழ்ப்பாணத்துக்கே திரும்ப போயிருந்தா கூட உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது. செத்து போயிட்டாங்களா? இது பாரு, உனக்கு உன் அம்மா தானே பார்க்கணும். நான் கூட்டு போகிறேன், நான் கூட்டு போகிறேன். I promise.